ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல நட்பை பத்தி ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். இந்த கதை பேர் என்னன்னா கிளியும் தேவதையும். முன்னோர் காலத்துல கங்கை கரையில அத்திமரம் ஒண்ணு இருந்தது. ரொம்ப வளமா சிலி சிலிப்பா அந்த அத்திமரம் இருந்ததா. ஏராளமான பழங்கள் அதுல பழுத்து காய்ச்சி தொங்கிட்டு இருந்ததா. இதனால அங்கேயே பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வாழ்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்துல கிளி ஒன்னும் இருந்ததா. அது அந்த மரத்தை தன்னோட நண்பனாகவே கருதி அதோட அன்பு காமிச்சிட்டு வந்ததா. திடீர்னு அந்த மரத்தோட வாடுறதுக்கு ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்ல மரமும் பட்டு போயிடுச்சு. அங்க இருந்த பறவைகள் எல்லாம் இனி இங்க தங்குறதுனால எந்த பயனும் இல்லைன்னு அங்க இருந்து புறப்பட்டுருச்சான். கிளி மட்டும் அங்கிருந்து கிளம்பவே இல்லையா. இத பார்த்த அந்த பறவைகள் எல்லாம், ஏ கிளியே, இந்த மரம் பட்டு போயிடுச்சு. கொஞ்ச தூரம் பறந்து போனா நிறைய பழ மரங்கள் இருக்கு. நீயே எங்களோட வந்துடு, நாம அங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அங்க இருந்த பறவைகள் சொன்னாங்களாம். அதுக்கு கிளி சொல்லுச்சா, கீ கீ, இந்த மரம் என்னோட நண்பன். கீ கீ, என்னோட வாழ்வோ சாவோ இங்கதான். இங்கிருந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லுச்சான். இந்த கிளிய வற்புறுத்ததுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்த பறவைகள் எல்லாம் வேறு இடத்துக்கு பறந்து போயிட்டாங்களாம். வெயில் மழைன்னு பார்க்காம அந்த மரத்திலேயே தங்கி இருந்ததா அந்த கிளி. பசி எப்பெல்லாம் எடுக்குதோ அப்பெல்லாம் அந்த மரத்தோட பட்டைகளை சாப்பிட்டுட்டு வந்ததா. கங்கை ஆத்துல தண்ணி குடிச்சுதான். இப்படியே காலத்தை கழிச்சிட்டு இருந்ததா அந்த கிளி. ஒரு நாள் தேவதை ஒன்று அந்த பக்கமா வந்ததா. பட்டு போன மரத்துல தங்கி இருந்த கிளிய வியப்பா பார்த்துச்சான். ஏ கிளியே, கொஞ்சம் தூரம் நீ பறந்து போனா நிறைய பழமரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பட்டு போன மரத்துல ஏன் தங்கி இருக்க அப்படின்னு கேட்டதான். தேவதையே, நானும் இந்த மரமும் ரொம்ப நாள் ஒன்னாவே இருந்தோம். இது என்னோட நண்பன். இது எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு. இது பட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக இது விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. என்னோட உயிரே போனாலும் சரி, இதை நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பதில் சொன்னதான். இதை கேட்டு உள்ளம் மகிழ்ந்த தேவதை, கிளியே, நட்போட பெருமைய உன்னால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், நான் தரேன் அப்படின்னு சொன்னதான். தேவதையே, என் நண்பனுக்கு திரும்பவும் உயிர் கொடு. முன்னாடி எப்படி செலி செழிப்பா வளமா இருந்ததோ அதே மாதிரி இந்த மரம் இருக்கணும். நான் என்னோட நண்பனை பிரியாம இருக்கணும் அப்படின்னு கேட்டதான். அப்படியே ஆகட்டும்னு அந்த மரத்தை செலி செழிப்பா பழைய மாதிரி உயிர் கொடுத்து மாத்தினதான் அந்த தேவதை. சொல்ல போனா முன்னாடி இருந்ததை விட இப்போ அந்த மரம் ரொம்ப செலி செழிப்பா இருந்ததா. நிறைய பழங்கள் அப்படியே கொத்து கொத்தா தொங்குனதா. அதை பார்த்து மகிழ்ச்சியில ரொம்ப கொண்டாட்டமா இருந்துச்சா அந்த கிளி. உண்மையான அன்பு மூலம் தன்னோட நண்பனுக்கு வாழ்வு கொடுத்த கிளிய எல்லாரும் பாராட்டினாங்களாம். இந்த கதையோட கருத்து என்னன்னா, எப்பயுமே நம்மளோட நண்பனுக்கு நம்ம எல்லா நேரங்கள்லையும் உறுதுணையாக இருக்கணும். முக்கியமாக கஷ்டமான நேரங்களில் நம்ம உறுதுணையாக இருக்கணும். இந்த கிளி பார்த்தோம்னா மரம் எப்படி செலி செழிப்பாக இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் உறுதுணையாக இருந்ததோ, அதே மாதிரி கடைசியில் அது பட்டு போனதுக்கப்புறமா கூட உறுதுணையாக அந்த மரத்திலேயே தான் இருந்தது. அதோட நம்பிக்கைக்கு தேவதை மூலமா ஒரு நல்ல பரிசும் கிடைச்சது. இதில் நான் பரிசுன்னு எதை சொன்னேன்னா, அந்த மரத்தை தான் சொன்னேன். அதோட நண்பனே அதுக்கு திரும்பவும் கிடைச்சிடுச்சு. நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு சிறந்த பரிசுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பாய்.